நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சும்மா வாய்ஸ் டோன் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா பார்த்தேன். தொடர்ந்து பேசுகிறது எங்கள் தொண்டை வர கட்டியும் இது கரகர கரகர இந்த வாய்ஸு. இருந்தாலும் வந்து நம்மளை தொடர்ந்து கடந்த ஒரு 3 வாரங்களாக வந்து ஒரு சம விருந்து தான். ஏன்னா ஹாலிவுட் படங்கள் தொடர்ந்து வந்து வரிசை கட்டி ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. ஆண்ட்மேன் அந்த வேஸ்ப் வந்தது, அதுலேருந்து ஒரு வாரம் கழிச்சு ஸ்கை ஸ்கிராப்பர், இப்போது மிஷின் இம்பாசிபிள் ஃபாலோ அவுட் ரிலீஸ் ஆக போகுது. மிஷின் இம்பாசிபிள் ஃபாலோ அவுட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். பட் இருந்தாலும் இந்த மிஷின் இம்பாசிபிள் சீரியஸ்ன்றது வந்து டாம் க்ரூஸோட கெரியரே அப்படி திருப்பி உலகம் முழுக்க டாம் க்ரூஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஐகான் உருவானதுக்கு மிஷன் இம்பாசிபிள் தான் ஒரு முக்கிய காரணமா இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில் 6 பாகங்கள் வந்து இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. 6வது பாகம் தான் வந்து ரிலீஸ் ஆக போது வர வெள்ளிக்கிழமை நம்மளோட இந்தியாவில் ரிலீஸ் ஆக போது. அப்படின்னும் போது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா May 22, 1996 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த 6 பாகங்களையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயக்குநர்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த ஃபாலோ அவுட்டும் இதுக்கு முன்னாடி வந்து ரோக் நேஷனல் இந்த ரெண்டு பாகத்தையும் வந்து யார் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் மெக்யூரி வந்து எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த 6 பாகங்களும் $650 மில்லியன் பொருள் செலவில் எடுக்கப்பட்டு $2.2 பில்லியன் வரலாம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கிறிஸ்டோபர் மெக்யூரி என்றவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. கடந்த 6 பாகங்களோட மொத்த பொருட்செலவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா $650 மில்லியன் வந்து பொருட்செலவில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ரிலீஸ் ஆன இந்த 5 பாகங்களும் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $2.7 பில்லியன் வந்து இந்த 5 பாகங்களும் சேர்ந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு மிக இந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டு இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயமாக தான் பார்க்கப்படுது. அதுலேயும் பர்டிகுலராக சொல்லணும்னா மிஷின் இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து வந்து ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான ப்ரொடியூசராக வந்து நம்ம டாம் க்ரூஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்காரு. ஒரு பாகம் வருதுன்னா ஒரு 3-4 ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த படத்துக்கு வந்து இருப்பாங்க. அதில் மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ் எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ப்ரொடியூசராக நம்ம டாம் க்ரூஸும் இருந்துட்டு இருக்காருன்றது குறிப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ மிஷின் இம்பாசிபிள் படங்கள் வரும்போது வந்து நம்மளுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, அதே பர்டிகுலராக என்னை பற்றி சொல்லலாம், என்னதான் நிறைய காமிக் படங்களை பார்த்து இன்னைக்கு வந்து அப்படியே ஹாலிவுட்டில் வந்து நிறைய எதிர்பார்ப்புகளோட ஒரு படத்தை பார்த்தாலும் பிகினிங் ஸ்டேஜில் இருந்து அந்த ஹாலிவுட் படங்களுக்கு மேலே எனக்கு தனிப்பட்ட ஒரு அலாத்திய காதல் உருவானது வந்து டாம் க்ரூஸோட படங்களை பார்த்து தான். அதில் நிறைய படங்கள் இருக்குது, ஆனால் இருந்தாலும் அது பர்டிகுலராக சொல்லலாம் மிஷின் இம்பாசிபிள் இந்த சீரியஸ் தான். எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே நிறைய டாம் க்ரூஸ் படங்களுக்கு வந்து கூட்டு போய் அவரோட படங்கள் பார்த்து பார்த்து தான் நான் வந்து இந்த ஹாலிவுட் மேலே ஒரு மிகப்பெரிய ஃபேனாக நான் நிறைய பேர் வந்து ஹாலிவுட் மேலே ஒரு மிகப்பெரிய காதல் கொண்டதுக்கும் வந்து டாம் க்ரூஸ் படங்கள் ஒரு முக்கியமான காரணமாக இருந்து தான் வருது. அந்த வகையில் இந்த மிஷின் இம்பாசிபிள் சீரிஸ் வந்து 1996 May 21 ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னேன் தெரியுமா. இந்த மிஷின் இம்பாசிபிளோட ஒரு 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 விஷயம் என்ன, எல்லா பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இம்பாசிபிள் மிஷின் ஃபோர்ஸ்ன்ற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். அது எப்படின்னா வந்து நம்ம ஜேம்ஸ் பாண்டோட படங்களுக்கு 007 சீக்ரெட்டாக, அதாவது லீகலாக ஒரு நாட்டுனால பண்ண முடியாத விஷயங்களை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக கிட்டத்தட்ட ஒரு இல்லீகலாக வந்து பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த சீக்ரெட்ஸியான ஏஜென்ட் வந்து வச்சுருக்காங்க. அதாவது 007 எப்படி ஒரு தனி ட்ராக்ல போதும் அதே மாதிரி தான் வந்து இதுவும் போகும். இதில் வந்து ஹீத்தன் ஹண்ட்ன்ற கேரக்டரில் தான் வந்து டாம் க்ரூஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இப்போ எல்லாம் ட்ராவல் ஆகிட்டே வந்துட்டு இருப்பாரு. அதில் அமெரிக்க நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களால வந்து லீகலாக ஒரு நாடுகிட்டையோ இல்லை ஒருத்தங்கிட்டயோ பண்ண முடியாத விஷயங்களை சீக்ரெட் ஏஜென்டாக வந்து நம்ம டாம் க்ரூஸ் அண்ட் டாம் க்ரூஸோட டீம் தெரியல பார்த்துருப்பீங்க, அவங்க கிட்ட கொடுத்து ஒரு விஷயத்தையும் முடிக்க சொல்லுவாங்க. டாம் க்ரூஸ் அந்த விஷயத்தை ஏற்றுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த மிஷனை வந்து சீக்கிரட்டாக முடிச்சு கொடுக்குறாருன்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. ஆனால் இதுலேயும் இந்த ஒரு முக்கியமான விஷயம்னா, அவர் ஒரு மிஷனை வந்து இறங்கி பண்ணும்போது என்னன்னா, அவர் ஃபேமிலி, அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அவரோட டீம்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பல பிரச்சனைகள் வந்து நேரிடும். அது எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி அந்த மிஷனை நாட்டுக்காக எப்படி பண்ணி முடியாதுன்றது தான் அந்த படத்தோட கதையை இருந்துட்டு இருக்கு. ஸோ மிஷன் இம்பாசிபிள் பாகங்கள் வந்து எப்பப்போ ரிலீஸ் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா, 1996 நான் முதலே சொன்ன மாதிரி மிஷன் இம்பாசிபிள் ஃபர்ஸ்ட் பார்ட் ரிலீஸ் ஆச்சு. அதில் இருக்கிற டாம் க்ரூஸ் வந்து அந்த 20 CAG இப்போ நம்மள மாதிரியான பசங்க மாதிரி தான் ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாப்புல, செம்மையாக இருப்பாப்புல. அண்ட் அதில் இருந்து செகண்ட் பார்ட் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னா 2000 ரிலீஸ் ஆச்சு. செகண்ட் பார்ட்டோட ஒரு நிறைய விஷயங்கள்னா, அந்த ஃபேஸ் மாஃபிங் பண்ணுறது, அந்த ஃபேஸ் அப்படி எடுத்து போடுறதுலேருந்து பைக் ஸ்டண்ட்லேருந்து 1-to-1 கிளைமேக்ஸ் சீனில் வில்லன் கூட மோதுறது போடுற நிறைய விஷயங்கள் வந்து அந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து மேக் பண்ணுற மாதிரிலாம் எடுத்துருப்பாங்க. அண்ட் தேர்ட் பார்ட் எப்போ ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்கன்னா, 2006 வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட் எல்லாமே வந்து MI1, MI2, MI3, அதாவது மிஷின் இம்பாசிபிள் 1, 2, 3ன்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி 2011 ரிலீஸ் ஆன மிஷின் இம்பாசிபிள் கோஸ் போட்டகால் என்ற படம் உலகம் மிக மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி மிகப்பெரிய கலெக்ஷனை வந்து வாரி வழங்கி கோச்சுது. அந்த ஃபோர்த் பார்ட்ல தான் டேக் லைன் வைக்க ஆரம்பிச்சாங்க. டேக் லைன்னா மிஷின் இம்பாசிபிள் கோஸ் போட்டகால். அதாவது ஃபிஃப்த் பார்ட் வந்து என்னன்னா மிஷின் இம்பாசிபிள் ரோக் நேஷன் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அந்த பக்கம் வந்து 2015 ரிலீஸ் ஆயிருந்தது. 2015 ரிலீஸ் ஆன ரோக் நேஷனை கம்பேர் பண்ணும்போது 2011 ரிலீஸ் ஆன கோஸ் போட்டகால் மிகப்பெரிய வரவேற்பெற்றிருந்தது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் வந்து இருந்தது. அதுலேயே வந்து அந்த துபாயில் இருக்கிற புஜ் கலிஃபான்ற உலகத்திலே மிகப்பெரிய டாப்ல இருக்கிற கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட ஓரிரு வருடங்களே வந்து நிறைய சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருந்தாங்க. என்னப்பா ஷூட் பண்ணுறாங்க தெரியல, படம் வந்து தான் தெரியும் அப்படின்னு இருக்கும்போது அந்த பில்டிங்லேருந்து டாம் க்ரூஸ் உண்மையாலே ஏறுற சீனாக இருக்கட்டும், அங்கேருந்து அந்த மணல் புயல் வரும்போது அதுலேருந்து தப்பிச்சுட்டு போகிறவங்ககிட்ட போயிட்டு அவன் ஃபைட் பண்ணுற சீன், கிளைமேக்ஸ் சீன் வந்து இந்தியாவில் வந்து ஷூட் பண்ணியிருக்கும் போது அந்த படத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு உலக நாடுகள் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்தது. ஆனால் இருந்தாலும் ஃபிஃப்த் பார்ட் வந்து ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் டாம் க்ரூஸ் கிட்ட எதிர்பார்க்குற நிறைய ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் வந்து ஃபிஃப்த் பார்ட்டில்
பண்ணல இல்ல 2015 ரிலீஸ் ஆன ராக் நேஷன்ல இல்ல ஆனா இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடற மாதிரி இப்போ 2018 ரிலீஸ் ஆக போற இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற ஃபால் அவுட்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எதனால மிஷன் இம்பாசிபிள் ஃபால் அவுட் வந்து இவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ட்ரைலர் வரும்போது நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்கி ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம டாம் குரூஸ் வந்து பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி எல்லாம் சொன்னாங்க அந்த BMW போகும்போது அண்ட் அந்த கார்ல சேஸ் ஆகி விழுந்ததா இருக்கட்டும் அந்த பில்டிங்ல இருந்து பில்டிங் ஜம்ப் பண்ணும் போது அவர் காலில் இடிச்சு அந்த வழியோட அப்படியே ஓடி போற சீன்ஸா இருக்கட்டும் அதுலயும் பட்டியலும் ரொம்ப பயமா பார்க்க போற சீன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா டாம் குரூஸ் வந்து உண்மையாலே ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுத்து ஹெலிகாப்டர் ஸ்டன்ட் சீன்ஸ் எல்லாம் வந்து இதுல பண்ணிருக்காரு. சோ மிஷன் இம்பாசிபிள் சீரியஸ் எதனால இவ்வளவு ஃபேமஸ் வேர்ல்டு வைட் டாம் குரூஸ் எப்படி எப்படிலாம் ஃபேன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி கைக்குள்ள போட்டிருந்தாரு போன்ற விஷயங்கள் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அண்ட் டாம் குரூஸ் பத்தி சீக்கிரட்டா நிறைய சொல்ற விஷயங்கள் அவரோட லைஃப் ஸ்டோரிக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை ஒரு தனி வீடியோவா நான் வந்து ஃபாலோ அவுட் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளயோ இல்ல அதுக்கப்புறமோ நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணித்தரேன். அது மட்டும் இல்லாம ஃபாலோ அவுட் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ப்ரீ ரிவியூ வந்து நம்ம பண்றது உண்டு எல்லா படங்களுக்கும். அந்த வகையில் ஃபாலோ அவுட்டோட கதை எந்த மாதிரி இருக்கும்ன்ற ஒரு 80% ஒரு ப்ரீ ஜட்மெண்ட் அந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்றேன். வெயிட் பண்ணிட்டே இருங்க. அண்ட் மிஷன் இம்பாசிபிள் பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அதோட முக்கியமான டிப் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மிஷன் இம்பாசிபிள் பத்தி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வேற வீடியோட சந்திப்போம். டாடா, பை பை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.